இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தங்கம் சேரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லலாம், இல்லை பூஜைன்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அமைப்புக்கு தங்கமே சேராது. ஒரு தங்கம் எடுப்பாங்க, தங்கம் எடுத்தாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் அடமானம் வச்சுருவாங்க. அதுக்கு உண்டான விஷயமும் நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அடமானத்திலே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இதை நீங்கள் உங்கள் இது இந்த மாதிரி ஒரு தங்கம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு சேரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தால், என்னுடைய அன்பான சஜஷன் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர், இங்கே தான் பொங்க அங்கே தான் பொங்கலாம் சொல்லலை, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, இப்போ நம்ம சேனலில் வரோம்னா நம்ம தான் அறிவாளி அப்படிலாம் இல்லைங்க, எத்தனையோ ஜோதிடர்கள் நல்ல அறிவார்ந்த ஜோதிடர்கள் நிறைய பேரும் உண்டு சரிங்களா. அப்படிங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் நீங்களே போய் அந்த ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன்னா அந்த சுய ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் சில அமைப்புகள் கெட்டு போயிருந்தால் இந்த தங்கமே சேராது சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன பிரீத்தி பண்ணணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க, மீன் பிடிக்க கற்றுக்கோங்க. கற்றுண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரங்களையும் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் செய்யும்பொழுது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் நண்பர்களே. அதே மாதிரி ஒருவேளை எங்கள்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வேணும்னா, நான் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறேன் நண்பர்களே, தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒருவேளை தங்கம் வந்து இன்னும் நிறைய சேரணும்னு ஆசைப்பட்றவங்க, ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்குன்னா கோல்டு காயின்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்கோ, அது ஒரு 10 காயினாக இருக்கலாம், 100 காயினாக இருக்கலாம், அது எவ்வளோ இருக்கோ அந்த காயின்ஸ் எடுத்துக்கலாம். சரி, செகண்ட் ஆப்ஷன் நம்பர் 2, என்கிட்ட அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க, நான் என்ன பண்ணட்டும், வெள்ளி காயின் எடுத்துக்கலாம், எனக்கு அது 10 காயினாக இருக்கலாம், 100 காயினாக இருக்கலாம், எவ்வளோ காயின் இருக்கோ அது. சரிங்க, தேர்ட் ஆப்ஷன், என்கிட்ட அதுவும் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபா காசு எடுத்துக்கலாம், அதையே தங்கமாக நினச்சிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் பாவனை, இதெல்லாம் அகத்தாந்திரிக்கம், புரியுதுங்களா. அது இருக்கிற மாதிரி ஒரு இல்யூட் பண்ணிக்கிறது சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் அந்த காயின் எடுத்துக்கோங்க. அந்த காயின் எடுத்துகிட்டு எது எங்கெல்லாமோ யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அது முடிஞ்சதுன்னா பேங்க்குக்கே போய் கேட்டிங்கன்னா ஒரே சைஸ் காயின்ஸாக நிறைய தருவாங்க. அந்த காயின் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காயின் எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்போட தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க, லூக் வார்ம் வாட்டர் போட்டுக்கோங்க. அதில் இதை போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுக்கிறது வந்து அந்த இது இருக்கும் பாருங்கள், வெங்கல பவுலாக இருக்கும், அந்த பவுல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க, அதாவது ஒரு கிண்ணம் சரிங்களா, வெங்கல கிண்ணம் மாதிரி இருக்குன்னா அந்த வெங்கல கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெங்கலம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அந்த வெங்கல கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதில் வந்து இந்த இதை எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை இது தங்கமாக இருந்தாலும் இட்ஸ் அப்ளிகபிள், அதாவது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளியாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதை எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா விநாயகரை நினச்சிக்கோங்க. அப்போ விநாயகரை நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவப்படமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அருகம்புல் எடுத்து வச்சுட்டு ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டு ஒரு 108 தடவை அந்த அருகம்புல் எடுத்து போட்டுக்கிறது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மனசார நினச்சிக்கோங்கன்னா, அந்த இது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுக்கிறது, திருப்பியும் போடுறது, அப்படியே எடுக்கிறது, இப்படியே போடுறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 54 தடவை சரிங்களா, 54 தடவையோ, 27 தடவையோ, 108 தடவையோ, இந்த மல்டிபிள்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு கையில் எடுத்துட்டு நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும் அப்படின்னா, ஐஸ்வர்யேஸ்வரரை மனசார நினச்சிக்கணும். ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் யாருப்பா அப்படின்னா, பழைய நேயர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு தெரியும், எல்லாருமே இந்த குபேர பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி பூஜை செய்கிறது, இதில் தான் இன்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 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 வகையான ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டுருது. என்னென்னா சிவன் அவர்னா அவர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார், அவர் கஷ்டத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஐஸ்வர்யேஸ்வரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சிவஸ்வரூபமே. குபேரருக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கும் சரி, அந்த பணத்தை கொடுக்கறதே அந்த சிவபெருமானோட ஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரர் தாங்கிறது தான் உண்மையான தகவல். ஒருவேளை அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப்படம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தயவு செஞ்சு போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. 4 ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சிருக்கேன், சில பேர்லாம் வாய்ஸ் நோட் அனுப்புவீங்க, நான் ஃபோட்டோலாம் எடுத்து பிரிண்ட்லாம் எடுத்துலாம் தரமாட்டேன் நண்பர்களே. வாய்ஸ் நோட் நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதை அனுப்பி விட்றேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்தால் உங்கள் பிரிண்ட்டு இதில் போட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படிங்கும்பொழுது அந்த இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இதை நீங்கள் மனசில் நினச்சி ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம்ம ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம்ம அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இதை நீங்கள் ஒரு 54 தடவை வச்சு எடுத்துகிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஸ்வீட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கணும். ஒரு பக்கம் கல்கண்டு எடுத்து வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் விடாமல் செய்யுங்க. இது நீங்கள் பெண்களாக இருக்கிறவங்க அந்த 5 நாட்கள் செய்யக்கூடாதுங்க. இது நீங்கள் 2 மண்டல காலங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, சில பேருக்கெல்லாம் மேக்ஸிமம் போனால் 26 நாள் 27 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு தன்மை வந்துடும், அதுக்கான சோர்சஸ் வந்துடும். இப்போ தங்கம் வாங்கணுன்னா என்ன காசு வரும் சரிங்களா, அதை வாங்கணுங்கிற சிந்தனை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சேரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரயோகங்களை பண்ணுங்கள். இதோடு சேர்த்து ஒருவேளை நான் வந்து கடனில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நகையெல்லாம் இருக்குங்க, எல்லாமே கடனில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால், அந்த கடனை மீட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால், விடாமல் இதே பூஜையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரதோஷ காலங்களில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரதோஷ காலங்களில் எடுத்து வச்சுட்டு முன்னாடி ஒரு பானலிங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பானலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த பானலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு சிவ மந்திரங்கள் சொல்கிறது. அப்படி ஒருவேளை அந்த பானலிங்கம் வேணும் இலவசமாகவே தரங்க. ஒருவேளை நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முடிஞ்சால் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பானலிங்க பூஜையை செஞ்சுட்டே வாங்க. இந்த பானலிங்க பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பானலிங்கத்தை அழகாக வச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது, அந்த பூஜை முறையும் நான் கற்றுக் கொடுத்துட்றேன், இலவசமாகவே கற்றுக் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் என்ன பிரயோகம் சொன்னேனோ, அதாவது நான் இப்போ தாந்திரிக ரீதியாக சொன்னேன் இல்லையா, இதையும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த மந்திரத்தையும் மனசார செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் கடனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நகைகள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, சுபஸ்ரீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது உங்களுக்கு வந்துடும்ங்கிறத அந்த இறைவனோட கடாட்சத்தினால அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும் நண்பர்களே. அதே மாதிரி இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப்பை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் நண்பர்களே. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தாந்திரிக ரீதியான சில பொருள்கள், நிறைய பொருள்கள் இந்த மாதிரி தங்கம் சேரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி பொருள்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஜான்வரி மாதத்துலேயே நம்மளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது தேவைன்னா sreetantricastrology.com போய் பாருங்கள். அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம போட்டிருக்கோம். அது வேணும்னாலும் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பானலிங்கம் இலவசமாக வேணும்னாலும் எங்கள் சென்னை திருச்சியில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டரும் இதே மாதிரி தான் 2022க்குள்ளது இலவசமாக தான் தரும். இல்லை நம்ம போஸ்டலில் வேணும்னா அதுக்குள்ளே போஸ்டல் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.